தமிழர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னப்பா புத்தாண்டு, டெல்லியில ஒரு மாசமா போராடிட்டு இருக்க நம்ம விவசாயிகளுக்கு எந்த நல்ல செய்தியுமே வரலையே அப்படிங்கிற கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒரு ஒரு புத்தாண்டு மாதிரியே இந்த புத்தாண்டும் ஏதாவது நல்ல விஷயத்த கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வருஷத்துக்குள்ள கால எடுத்து வைப்போம். நம்பிக்கை அதான எல்லாம். புரட்சி போராட்டம் என் தங்க. வெல்கம் பேக் டு அமெரிக்காவில் இந்த வாரம். கடந்த வாரம் டாலஸ்ல, சியாட்டில், வாஷிங்டன் டிசில இங்க எல்லாமே நம்ம தமிழர்கள் ஒன்று கூடி விவசாயிகளுக்கு அவங்களோட ஆதரவு பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் மற்ற எல்லா பகுதிகளிலுமே இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி விதவிதமான ஸ்டைல்ல அவங்களால முடிஞ்ச மாதிரி ஃபண்ட் ரைசிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொய் விருந்து அந்த மாதிரி எல்லாம் கூட வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்க எந்த இனிஷியேட்டிவ் உங்க ஏரியாவில் எடுத்தாலும் தயவு செஞ்சு அதை எங்ககிட்ட சொல்லுங்க. அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம். எல்லார் கையிலுமே கன் இருக்கிற அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல துப்பாக்கி சூடு அங்கங்க நடக்கிறது ரொம்பவே சகஜமாயிடுச்சு. ஆனா இது குழந்தைகள் மேல நடக்கிறப்போ, அதுவும் பள்ளிக்கூடத்துல நடக்கிறப்போ ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு சம்பவமா தான் இருக்கு. இப்ப கூட பாருங்க, சான் பெர்னாடினோ அப்படிங்கிற ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்துல ரெண்டு பெரியவங்களோட ஒரு குழந்தையும் இறந்திருக்கு. நம்ம இந்திய குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க துப்பாக்கியை நேரில் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கவே மாட்டாங்க. அதனால ஒரு ஆபத்துமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இங்கேயோ தான் நடக்குது, நம்ம குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்காம இது எங்க வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுதான் துப்பாக்கி, இதனால இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்கு, ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்தா எப்படி உங்களை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சது இல்லை, ஆனா இப்ப நடக்கிற சில விஷயங்களை பாக்குறப்போ புரியற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பக்கம் நார்த் கொரியா நிறைய மிசைல் எல்லாம் விட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரஷ்யா என்னடா ஓப்பனாவே சிரியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நம்ம அமெரிக்கா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 22,000 pounds வெயிட் இருக்கிற ஒரு மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் அப்படிங்கிற பெரிய குண்டை கொண்டு போய் ஆப்கானிஸ்தான்ல போட்டு வந்திருக்காங்க. என்னவா இருக்கும், கேட்டா ஐசிஸ தாக்குறதுக்காக போட்டோம் அப்படின்றாங்க. சரி ஏதோ ஒண்ணு, ஆனாலும் அப்பாவி அப்படின்றதுக்காக ஒருத்தனை ரொம்ப சீண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திடீர்னு அவன் என்ன பண்ணுவான்னே தெரியாது. இதுக்கு உதாரணம் இப்ப சரணா ஸ்டோர் ஓனர் கூட ஏதோ நயன்தாரா கூட படம் அடிக்கிறாரமே, கேள்விப்பட்டீங்களா? நம்ம இந்தியர்கள் எப்பவுமே படிப்பு விஷயத்துல பயங்கர 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 ப்ரொஆக்டிவா இருப்போம். அதாவது எப்படி அப்படின்னா, இந்தியாவில ஒருத்தனை கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்ட் நைட்ல இருந்தே பள்ளிக்கூட வாசல்ல போய் படுத்துக்குவோம். அப்போ போய் பள்ளிக்கூட வாசல்ல உட்கார ஆரம்பிச்சாதான் குழந்தைக்கு ஒரு மூணு வயசு ஆகிறப்போ அவனுக்கு ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பிளான். ஆனா அமெரிக்காவில அப்படி கிடையாது, பெரும்பாலும் சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் குழந்தைய வளர்த்துறாங்க, அவ்வளவு திட்டமிடல் அவங்க கிட்ட கிடையாது. இதனால நிறைய ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அதிகமாயிடுறாங்க. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட கவுண்டி காலேஜஸ்ல ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையாக நியூயார்க் ஸ்டேட் தான் அவங்களோட ஸ்டேட் காலேஜ்ல இந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க போடுற கண்டிஷன் ஒன்னே ஒண்ணுதான், டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 4 வருஷமாவது நீங்க நியூயார்க்ல தங்கி வேலை பார்க்கணும், இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஸ்டேட் போனீங்க அப்படின்னா அந்த பணத்தை பே பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கறதுதான். நல்ல கண்டிஷன் தானே. குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறோம், அது சரி டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க, ஊசி போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு கத்தி ஊற கூட்டும், நம்ம விட்டுருவோமா? விடமாட்டோம்ல, என்ன பண்ணுவோம், பிடிச்ச தர தர தரம் இழுத்து கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து டாக்டர் ஊசிய குத்துங்க டாக்டர் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. சரி குழந்தைக்கு இது ஓகே, ஃபிளைட்டுக்குள்ள ஏறின டாக்டர் வெளியே வரமாட்டேன்னு அடம்புடிச்சார்னா என்ன பண்றது, இதே ஸ்டைல் தானே. இதை தான் பண்ணாங்க யுனைடெட் ஏர்லைன்ஸ் எம்ப்ளாயீஸ், டாக்டரை வெளியே கொண்டு வந்தாங்க. சரி வயசான டாக்டர் நடக்க வச்சு கூட்டு வந்தா கால் வலிக்குமே, படுக்க வச்சு இழுத்துட்டு வந்தாங்க, இழுத்துட்டு வர வழியில லைட்டா அடிபட்டு அங்கங்க ரத்தம் வந்துருச்சு. இது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு அவன் இதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்லன்னு போட்டு இது பெரிய பிரச்சனையாகி யுனைடெட் ஏர்லைன்ஸோட ஷேர்ஸ் பயங்கரமா விழுந்துருச்சு போன வரோம். என்ன அநியாயண்டா யப்பா. கொஞ்ச மாசம் முன்னாடி இந்தியாவில 7-8 கால் சென்டரை வச்சுக்கிட்டு அங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஃபேக் கால்ஸ் பண்ணி, நாங்க IRS வந்து பேசுறோம், நீங்க என்ன டாக்ஸ் கட்டல, அவங்கள வந்து நாங்க கைது பண்ண போறோம் அப்படிங்கலாம் மிரட்டி, நம்ம பைரவா படத்துல எப்படி விஜய் வந்து அப்படியே ஐ எம் ஃப்ரம் சிபிஐ அப்படின்னு வந்து மிரட்டுறாரு இல்லையா, அந்த மாதிரி மிரட்டி பல மில்லியன் டாலர்கள் கொள்ளையடிச்சாங்க. அதுல முக்கியமான ஆளை 24 வயசு பையனை இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா. சரி இப்ப இதுக்கு இந்த விஷயம் அப்படின்னா, IRS என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு எல்லாம் எப்பவும் கால் எல்லாம் பண்ண மாட்டோம்மா, நீங்க அவ்வளவு முக்கியமான ஆள்லாம் கிடையாது, உங்களுக்கு மெயில் தான் போடுவோம் அப்படின்றாங்க. அப்படியே கால் பண்ணா கூட உங்க பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்க மாட்டோம், அதனால நீங்க பயப்படாதீங்க, அப்படி யாராவது பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்டாங்க இல்ல வந்து நாங்க போலீஸை கூப்பிட்டு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு கடைசி நாள் April 18 செவ்வாய்க்கிழமை, அதுக்குள்ள டாக்ஸ் ஃபைல் பண்ண முடியுமான்னு பாருங்க, இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகுது ஃபைல் பண்ணுங்க. நம்ம தமிழ் தோழர் கட்ஜு இப்போ கலிபோர்னியால ஃப்ரீமான் போயிருக்காரு. அங்க அவருக்கு ஒரு நண்பர் சொன்ன விஷயம் அவருக்கு பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்த உடனே FB ல போஸ்ட் பண்ணிட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்தியாவில இருந்து வந்த
கொஞ்சம் பேர் அவங்கவுங்க ஜாதியை வச்சு, அதாவது ரெண்டு ஜாதி அடிப்படையில் கிரிக்கெட் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி மேட்ச் விளையாண்டு அது வேற அதுல சண்டையெல்லாம் வந்துருக்கும் போல இருக்கு. இதை பார்த்து தலைவர் பயங்கரமா டென்ஷன் ஆகி, அடா பாவிகளா இத்தனை ஆயிரம் மைல் கடந்து வந்து கூட உங்க ஜாதியெல்லாம் நீங்க விட்டுட்டு வரலையா அப்படின்ட்டு இருக்காரு. ரொம்ப நோ நோ நோ, நாங்க அரிசி பருப்பு பாத்ரூம்ல இருந்து பூஜா அப்புறம் இந்த ஜாதி இதெல்லாம் விடவே மாட்டோம், இன்னும் 1000 ட்ரம்ப் வந்தா கூட எங்களை ஒன்னா சேர்த்த முடியாது. டாலஸ் மெட்ரோபிளக்ஸ் தமிழ்ச்சங்கம் இவங்க ஒரு விழா நடத்தியிருக்காங்க. இந்த விழாவுக்கு கேரி டேவிஸ் அப்படிங்கிற ஒரு அட்டானியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் நிறைய பேசியிருக்காரு. அதுல முக்கியமா சொன்னது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ப்ராப்பர் ஹெச்என்பி இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், ட்ரம்ப் மாதிரி ஒரு பிசினஸ் மேன் வந்து இந்த ஹெச்என்பி எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நிறுத்திட மாட்டாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க நெஞ்சில பால வார்த்தீங்க ஐயா, அவங்க புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கட்டும். கடந்த ஒரு மாசமாகவே கலங்கின காஃபி மாதிரி இருந்த எஸ்பிபி இளையராஜா இந்த பிரச்சனை இப்பதான் ஒரு தெளிஞ்ச ஜூஸ் மாதிரி ஆயிருக்கு. அதாவது அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ராயல்ட்டி இந்த நோட்டீஸ் விஷயங்கள் இதெல்லாம் எனக்குமே முன்னாடி தெரியாது, அந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி இளையராஜாவோட நாலேஜுக்கும் இதெல்லாம் போகல, இது எல்லாமே தெரியாம தான் நடந்திருக்கு, அதனால இந்தியா போனோடனே இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க பேசிக்குவோம், நாங்க இன்னுமே எப்பவும் கூட நண்பர்களாகத்தான் இருக்கிறோம், அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க யாரும் பெருசு பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. எதுக்கு பெருசு பண்ண போறோம், நம்ம என்ன மத்த மீடியா மாதிரியா பெருசு பண்ணாதான், பெருசு பண்ண மாட்டோம், விட்டுருவோம். ஆனா யாரு எஃபில இதெல்லாம் போஸ்ட் பண்ணது, சரி விடுங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷம். பாப்பாண்டி, பாப்பாண்டி இல்ல எத பாப்பாண்டின்னு கேக்குறீங்களா, இல்ல இல்லங்க, படத்து பேரு பா பாண்டி, அந்த பவர் பாண்டி சுருக்கி பா பாண்டி அது. ஓகே, அந்த படம் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸோட ஓப்பன் ஆயிருக்கு, நிறைய தியேட்டர்ல யூஎஸ்ல ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, 20க்கும் கம்மியான தியேட்டர்லாம் வந்திருக்கு. ஏன்னா அது நல்ல படமாச்சே, கம்மியான தியேட்டர்லாம் வரும், அதுதான் இந்த ஊர் லாஜிக். அதனால உங்க ஊர் பக்கத்துல ஏதாவது தியேட்டர்ல வந்திருந்தா போய் பாருங்க. கடம்பனுக்கும் இதே நிலைமைதான், 10க்கும் கம்மியான தியேட்டர்ல தான் வந்திருக்கான். சரி, நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஐயோ எங்க ஊர்லயும் ஓரளவுக்கு நல்ல தமிழ் கிரௌட் இருக்கு, இங்கேயும் தமிழ் படங்களை கொண்டு வந்தா ஓட்டலாம், நல்ல வருமானம் பார்க்கலாம், ஆனா யாருமே ஒரு முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க ஊர் என்ன ஊர் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க, நாங்க இதை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் காதுக்கு எடுத்துட்டு போறோம், பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் ஃபார் தமெரிக்கா. நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமெரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.